ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி நார்த் இண்டியன் ஸ்டைல் லவ்கிக்கி சப்ஜி தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா சுரைக்காய் கூட்டு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம தேங்காய் ஊற்றி பண்ணுற மாதிரி இல்லாமல் தேங்காய் இல்லாத ஒரு கூட்டு. இது சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஈவன் தோசைக்கு சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு பிஞ்சு சுரைக்காயை வாங்கியிருக்கேன். பிஞ்சு சுரைக்காய் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப முத்துனதாக வாங்கக்கூடாது. லைட்டாக தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு, ரெண்டையும் வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour ஊறட்டும். இப்போ சுரைக்காயை நீங்கள் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதைகள் இருந்ததுன்னா, பிஞ்சு விதையாக இருந்தால் போட்டலாம், இல்லைனா விதைகளை நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இது 1 part சமையல், அதனால் ஒரு குக்கர் காய வச்சுட்டு இல்லை அடிகனமான பாத்திரமாக இருந்தாலும் ஓகே. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய். நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்திற்கேற்ப மாற்றிக்கலாம். பச்சை மிளகாய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் 1/2 cup சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ஆனால் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டு வதக்க போகிறோம். இது 1 part சமையல் அப்படிங்கிறதுனால நீங்கள் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சதும் டக்குன்னு எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரே குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, ஒரே ஒரு சின்ன தக்காளி போட்டால் போதும். நிறைய போட்டிங்கன்னா புளிப்பாக இருக்கும். ஸோ சப்ஜி வந்து புளிக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப மைல்டாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும் இந்த சப்ஜி. ஸோ தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காய் சேர்த்துக்கிறோம். சுரைக்காய் எப்போவுமே ரொம்ப நல்லது, அதுவும் இந்த மாதிரி கோடை காலத்துக்கு நல்லது. இப்போ சுரைக்காய் சேர்த்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் கலருக்காக தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு முதல்ல நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே போட்டுக்கிறோம். 1/2 hour ஊறிச்சுனா போதும். போட்டு நல்லா கலந்துட்டு சுரைக்காயை தண்ணி விடும். அதனால் நீங்கள் 1/2 cup அளவு தண்ணி சேர்த்து நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு 2-3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டு ஸ்டீம் அடங்கிடுச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பருப்பு எல்லாமே. காய் நார்மலாகவே வெந்துடும், ஒரு விசிலே வெந்துடும். இப்போது நல்லா அதை வந்து கடையல் மாதிரி கடைஞ்சிக்கிறோம். இந்த மத்து வச்சு கடைஞ்சிக்கணும், இல்லைனா நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தாலும் பீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கடைஞ்சதுக்கப்புறமா கன்சிஸ்டன்சி ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம பரிமாறலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான சுரைக்காய் கூட்டு, அதாவது லவ்கிக்கி சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தியோட பரிமாறணும் நாங்கள். ரொம்ப நல்லா இருந்ததுன்னு எல்லாருமே சாப்பிட்டாங்க. பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்கள் சாதம் தோசை கூட சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுரைக்காய் தோசை கூட போட்டிருக்கேன். சுரைக்காய் இந்த சம்மரில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.